அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமா நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி செய்யுதுனா அபு உமாமா ரொம்ப எல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள்

போராடக்கூடிய அந்த மனிதருடைய உள்ளத்திலே நற்குழியினுடைய தேட்டமும் இருக்கின்றது ஆனால் அதே சமயத்திலே அடுத்தவர் புகழ வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது என்று சொன்னால் இதிலே நற்கூலி கிடைக்குமா என்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் அவரிடத்திலே அந்த மனிதர் கேட்டார் ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அவருக்கு எந்த நற்கூலியும் கிடைக்காது என்று கூறினார்கள் மூன்றாவதையும் இதே மாதிரியான கேள்வியை கேட்டார் அப்போது ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு எந்த நற்கூலியும் கிடைக்காது என்று கூறிவிட்டு அடுத்து சொன்னார்கள் நிச்சயமாக அல்லாஹு ஒரு காரியத்திலே தனக்காக செய்யக்கூடிய பரிசுத்த தன்மை இருக்குமோ அப்படிப்பட்ட பரிசுத்தமான எண்ணத்திற்குரிய நல்ல அமலை மட்டுமே அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் ஆனால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக முகஸ்தூதிக்காக பெருமைக்காக செய்யப்படக்கூடிய எந்த காரியத்தையும் அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை என்பதாக ரசூல் இல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பதில் கூறினார்கள் ஆதாரம் அபு தாவூத் மற்றும் நசாயி அன்பானவர்களே ரசூல் அல்லாஹி வசல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீசிலே கூறினார்கள் மாத திபுணு சாமி திரல் எல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாளை மறுமையிலே உலகம் என்பதும் உலகத்திலே செய்யப்பட்ட எல்லா நல்ல காரியங்களும் கொண்டு வரப்படும் அல்லாஹு சொல்லுவான் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் எனக்காக செய்யப்பட்டனவோ அவை அனைத்தையும் பிரித்தெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அவை அனைத்தும் பிரித்தெடுக்கப்படும் மற்றவை அனைத்தும் நரகத்திலே தூக்கி வீசப்படும் என்பதாக ரசூல் லாஹி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் பை ஹக்கி அன்பானவர்களே எனவேதான் ரசூல் உல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிற போது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ற முகஸ்தூதியும் ஒரு மனிதர் நிறைவேற்றக்கூடிய தொழுகை அவருடைய முகத்திலே பழைய துணியைப் போல கசக்கி அவருடைய முகத்திலே தூக்கி வீசப்படும் என்பதாக நபி அவர்கள் அதே அதேபோல மற்றொரு ஹதீசிலே ரசூல் அல்லாஹ் இல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹூஜல் இந்த உலகத்தை சபிக்கப்பட்டதாக வைத்திருப்பான் இந்த உலகமும் உலகத்தினுடைய அத்தனை வஸ்துக்களும் சபிக்கப்பட்டவைதான் எவையெல்லாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி செய்யப்பட்டதோ அந்த காரியங்களை தவிர மற்ற அனைத்தும் சபிக்கப்பட்டவை என்பதாக ரசூல்லாஹ் சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அருளினார்கள் அன்பானவர்களே நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனுக்காக செய்யப்படக்கூடிய அமல்தான் நம் அனைவரையும் நாளை மறுமையிலே காப்பாற்றும் இந்த உலகத்திலே செய்கின்ற காரியங்களிலே பரிசுத்த தன்மை என்பது இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவற்றை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணத்தை பெறுகிறது என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் பெருமானார் சல்லு அலைவசல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார் அதையும் அல்லாஹுக்காக விரும்புகிறார் அல்லாஹுக்காக வெறுக்கிறார் அல்லாஹுக்காக கொடுக்கிறார் அல்லாஹுக்காக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவருடைய ஈமான் பூரணத்துவத்தை பெற்றுவிட்டது என்பதாக ரசூல் லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் அருளினார்கள் அன்பானவர்களே ஆக மொத்தம் உலகத்திலே செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு குணநலன்களும் அல்லாஹ் ஒருவனுக்காக என்று இருக்க வேண்டும் நாம் கொடுப்பதும் எடுப்பதும் அல்லாஹுக்காக வெறுப்பதும் அல்லாஹுக்காக பிரியப்படுவதும் எல்லாமே அல்லாஹ் ஒருவனுக்காக என்ற நிலையில் இருக்க வேண்டும் இவ்வாறு நம்முடைய பண்பாடுகளை மாற்றிக்கொள்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹு ஷானுத்தாலா நாளை மறுமையிலே நம்மை ஈடேற்றத்திற்குரியவர்களாக அல்லாஹ் கபூல் செய்வான் அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் பெருமை முகஸ்துதி ஆணவம் அகங்காரம் போன்ற தீய குணங்களை விட்டும் பாதுகாத்து நம் அனைவரையும் அல்லாஹு தாலா பரிசுத்தமான எண்ணத்திற்குரியவர்களாக انگری پانا ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ